सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ॐ सहना भवतु सह नौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विशावहै ॐ शान्ति शान्ति शान्तिः हरिः ॐ श्रीगुरुभ्यो नमः हरिः ॐ <coughs> मङ्गलाचरणं चूडोत्तमसितचन्द्रचारुकलिका चञ्चच्छिखाभास्वरो लीलादग्धविलोलकामशलभः लीला श्रेयो दशाग्रे स्फुरन् अन्तस्फूर्जदपारमोहतिमिर प्राग्भारमुच्चाटयन् चेत् सद्मनियोगिनां विजयते ने 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 ने। ஸ்லோகம் இருபத்தொன்னு அல்லது நாற்பத்தி மூணு आदित्यस्य गता गतैरहरहः रह संक्षीयते जीवितम् व्यापारैर्बहुकार्यभारगुरुभिः कालोऽपि न ज्ञायते दृष्ट्वा जन्मजराविपत्थिमरणम् जन्म त्रासश्च नोत्पद्यते पीत्वा मोघमहीं ஜ அப்போ வைராகிய சதகம் இப்போ நூறு ஸ்லோகங்கள் உடைய இந்த கிரந்தமானது நம்ம பார்த்துட்டு வரோம் பர்த்ரு ஹரி இல்லையா அவருடைய பல கிரந்தங்களில் ஸ்ருங்கார நீதி சதகம் ஸ்ருங்கார சதகம் நீதி சதகம் இந்த ரெண்டு விஷயம் அதாவது நூறு நூறு ஸ்லோகமாக ரெண்டு விஷயம் பண்ணார் அதில் இந்த கடைசியாக வந்து பண்ணின விருந்தது வந்து வைராகிய சதகம் இப்போ வைராகிய சதகம் அப்படிங்கிற இந்த கிரந்தத்தை என்ன காரணத்துக்காக பண்ணணும் எதுக்காக இதை படிக்கிறோம் இல்லையா கண்டிப்பாக வந்து மோக்ஷத்துக்காக படிக்கிறோம் மோக்ஷத்திற்கு என்ன தகுதி தேவையோ அதை அடைவதற்காக இதை தொடர்ந்து படிக்கிறோம் இப்போ வைராக்கியம்னு சொல்லிட்டாலே என்ன அது சந்நியாசத்தை குறிக்கிறது சந்யாசா அப்போ காஷாயமா அப்படின்னு கேள்வி எழும்பிதுன்னா இது காஷாயத்தை சொல்லலை காஷாயம் ஒரு விதமான விஷயம் ஆனால் காஷாயம் எடுத்துக்கிறதுக்கு முக்கியமான தகுதி என்ன இருக்கணும் உபனிஷத் என்ன சொல்கிறது புத்திரேஷனா வித்தேஷனா லோகேஷனா த்ரிவித தியாக இந்த மூணு ஏஷனாவையும் எடுக்கணும் மனசளவில் எடுத்துருக்கணும் அது வைராக்கியத்தை குறிக்கிறது இப்போ நம்ம கிரகஸ்த வாழ்க்கையில் இருந்துட்டு இந்த வைராக்கியத்தை நம்ம அடைய முடியும் அதற்கான ஒரு பெரிய படிக்கல்லாக இந்த சதகமானது அந்த சத்தகத்தில் சில ஸ்லோகங்கள் நம்ம பார்க்குறோம் அது வந்து நமக்கு அமையிறது அப்போது எங்கே வந்து நமக்கு விருப்பு வெறுப்புலேருந்து பூரண சுதந்திரமானது ஏற்படுறதோ எப்போ வந்து விருப்பும் இல்லை வெறுப்பும் இல்லைன்னு நமக்கு இருக்கிறதோ அப்போ வந்து வைராக்கியம்னு சொல்லப்படுறது சரியா அப்போது இது வந்து வைராக்கியத்தினாலேயே என்ன ஆகிடுறதுன்னா ஒரு விஷயத்தில் எந்த விஷயத்துலையுமே ஃபார் தட் மேட்டர் நமக்கு அட்டாச்மெண்ட் ஆனது இருக்கிறது இல்லை புரியிறதா ஒரு பற்றானது ஏற்படுறதில்லை என்ன இருக்கிறதோ அதை வச்சுட்டு பண்ணுறோம் இல்லைன்னா பரவாயில்ல அப்படி வந்து ஒரு ஒரு சமத்துவ பாவம்னு சொல்கிறது பகவத்கீதையில் அப்படிப்பட்ட மனோபாவமானது நமக்கு இங்கே ஏற்படுறது அப்போ இங்கே எப்படி அழகாக வந்து இதை வந்து நம்ம எடுத்துட்டு போகிறோம் அப்படின்னா முதல் விஷயம் எப்படி பார்த்தோம் தோஷ தர்ஷனம்னு பார்த்தோம் இந்த தோஷ தர்ஷனத்தில் என்ன புரியறது நமக்கு எது தோஷம் இல்லையா செவ்வா தோஷம் ராகு தோஷம் கேது தோஷம் அப்படி இல்லாதான் தோஷமா அப்படின்னா இங்கே தோஷகா அப்படின்னு சொல்றது வந்து ஒரு விதமான அவிவேகத்தை குறிக்கிறது அவிவேகத்தை குறிக்கிறது அல்லது மனசோடைய பலஹீனத்தை குறிக்கிறது எங்கெல்லாம் மனசு நேச்சுரலாக போய் அட்டாச் ஆகிக்கிறதோ அப்படி இந்த தோஷ தரிசனத்தை குறிக்கிறது முக்கியமாக என்ன எப்படி பார்த்தோம் அதை அப்படின்னா திருஷ்ணா அப்படின்னு பார்த்தோம் இல்லையா ஆசை அப்படிங்கிறத விஷயத்தை பார்த்தோம் அப்புறம் அதனால் அதிருப்தி எப்படி தொடர்ந்து இருக்கிறது அப்படின்னு பார்த்தோம் இல்லையா அதிருப்தி திருஷ்ணா அதுக்கப்புறம் மோகம் என்னங்கிறது பார்த்தோம் ரெண்டாவது டாப்பிக்கு எது மோகம் அப்படிங்கிற விஷயத்தை பார்த்தோம் எங்கே மோகம் ஏற்படுறது அப்படின்னா எதற்கு எவ்வளோ மதிப்பீடு கொடுக்கணுமோ அதற்கு அவ்வளோதான் மதிப்பீடு கொடுக்கணும் அதற்கு அதிகமாக நமக்கு ஏற்பட்டதுன்னா என்ன ஆகிடுறது நமக்கு அதன் மேல் அதிகமான பற்று ஏற்படுறது சரியா அப்போது அதிருப்தி திருஷ்ணா அப்புறம் அதற்கான எப்படி சப்போர்ட் பண்ணார் அப்படின்னா கணிகத்துவம் எப்படி அநித்தியமாக இருக்கிறது இந்த சர்வ பிரபஞ்சமானது அப்படிங்கிறத எடுத்து சொல்றேன் பயம் பத்தி சொல்றேன் இதெல்லாம் எதை குறிப்பிடுறது வைராக்கியம் இல்லாத விஷயமாக எப்படி இருக்கிறதோ வைராக்கியஹீனத்தை குறிக்கிறது புரியறதா அப்போ சரி வைராகியம் வைராகியம் சொல்கிறேலே அது எப்படி நமக்கு வந்து பிரயோஜனப்படுகிறது இல்லையா கண்டிப்பாக வைராக்கியம் வைராக்கியம் இல்லாமல் இருப்பது வந்து எப்படி பலஹீனம்னு சொல்கிறோமோ வைராக்கியம் உடையவன் எப்படி இருக்கின்றான் மனசளவில் பலசாலியாக இருக்கிறான் இது சாதாரணமாக சொல்கிறோம் அப்போ என்ன மனசளவில் பலசாலி அப்படின்னாக்க எது மோட்சம் எது ஞானம் இல்லையா துறவு இதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா அப்படிப்பட்ட மனப்பக்குவம் மனோபாவம் நமக்கு ஏற்படணும் என்றால் என்ன தேவைப்படுகிறது இல்லையா மனப்பக்குவம் மனோபாவம் சொல்கிறது தான் வைராக்கியம்னு சொல்கிறோம் அப்போ நேச்சுரலாக வந்து நமக்கு இந்த உலகத்தை பற்றி என்ன பற்றி பகவானை பற்றின உண்மையான அறிவு அடையிறது தான் மோக்ஷம்னு நம்ம குறிப்பிடுறோம் அப்போது இப்படிப்பட்ட அறிவை நம்ம அடையணும்னா நமக்கு ஒரு விதமான பக்குவம் தேவை அப்படிங்கிறது இரண்டாம் விஷயத்தை குறிப்பிடுறோம் அந்த பக்குவம் வர்றதுக்கு எப்படிப்பட்ட விஷயம் இருக்கணும் குவாலிட்டிஸ் இருக்கணும் அந்த பக்குவங்கிறது என்ன அப்படின்னா விவேக வைராக்கியம் அப்படின்னு சொல்லப்படுறது அப்போது சாதாரணமாக எல்லா விதமான நம்ம செய்யக்கூடிய விஷயம் வெறும் எல்லா எல்லா விதமான நம்மளுடைய ஆக்டிவிட்டீஸ் எப்படி இருக்கிறது அப்படின்னா எது நமக்கு பிடிச்சிருக்கோ அதில் அதிகமாக ஈடுபாடு இருக்கும் எது நமக்கு பிடிக்கலையோ அதில் ஈடுபாடு இருக்காது இருக்கிறதுக்கான விருப்பமும் ஏற்படாது இது ஓகே அலௌடு ஆனால் இதே விஷயமானது இந்த பிடிக்கிறது பிடிக்காம இருக்கிறது விரும்புறது விரும்பாம இருக்கிறது இந்த விஷயமானது தர்மத்துக்கு விரோதமாக இருக்கா அப்படிங்கிறது முக்கியமான அனாலிசிஸ் பிடித்த விஷயம் தர்மமாகவும் பிடிக்காத விஷயம் அதர்மமாகவும் இப்படி போடுவோமே ஆப்போசிட்டாக போடுவோம் அதர்மம் பிடித்திருக்கிறது தர்மம் பிடிக்கலை அப்படின்னா எல்லாம் தலைகீழாக இருக்கிறது பிடி தர்மமே பிடித்த விஷயம் அதர்மமே பிடிக்காத விஷயம்னா ரொம்ப மகான் இல்லையா ஆனால் எப்படி இருக்கிறது நமக்கு ஆப்போசிட்டில் அதிகமாக இருக்கிறது அப்போது பிடித்த விஷயத்தை ஈடுபாடு படும்போது அது தர்மமா தர்மமா அப்படிங்கிற விஷயம் நமக்கு ரொம்ப முக்கியமாக யோசிக்க வேண்டி இருக்கிறது அப்போ நேச்சுரலாக மனசு வந்து வெளி விஷயத்தில் என்ன பை சான்ஸ் அதர்மமான விஷயத்தில் ஈடுபட்டுறது என்றால் அது என்ன ஆகிறது அதிகமாக பலகீனமாகிறது நிறைய விஷயத்திற்கு அது அடிமை ஆகிடுறது பற்றுங்கிறது வந்து அடிமையும் குறிக்கிறது டிபெண்டன்சியும் குறிக்கிறது அதனால் என்ன ஆகிடுறது எது ஞானம் அப்படின்னா என்ன ஞானம் என்ன அர்த்தம் அப்படின்னா நான் ஸ்வதந்திரஹா இப்போ நான் ஸ்வதந்திரஹாங்கிற விஷயம் புரிஞ்சுக்கணும் எப்படி என்னுடைய ஸ்வரூபம் பகவானுடைய ஸ்வரூபம் இந்த ஜி ஜெகத்துடைய ஸ்வரூபம் ஜீவஸ்வரூபம் எல்லாமே என்னுடைய ஸ்வரூபம்தான் அப்படிங்கிற அந்த விஷயத்தை நான் வந்து புரிஞ்சிக்கிறதுக்கும் அது புரிஞ்சுக்கிறதுக்கான தகுதி ஏற்படுறதுக்கும் அந்த புரிஞ்சு அந்த விஷயத்தில் நிலைத்து நிற்பது தான் மோட்சம்னு சொல்கிறோம் அப்போ இப்படி இப்படிப்பட்ட பரமார்த்த தத்துவத்தை அறிவை நம்ம அடையணும் அப்படின்னு சொல்லும்போது இப்படி மனசானது ரொம்ப ரொம்ப பலகீனமாக எல்லா விஷயத்திலையும் பற்று இருந்து என்ன விருப்பு வெறுப்புடையது இருந்ததுன்னா இந்த யோக்கியதாவே நமக்கு ஏற்படாது சாந்தமான மனசுன்னு சொல்லுவோம் பக்குவமான மனசுன்னு சொல்லுவோம் சாதன சதுஷ்டயம்னு சொல்லுவோம் விவேக வைராகியம்னு சொல்லுவோம் எல்லாம் ஒரே சினானிமஸாக கான்டெக்டில் சொல்லப்படுறது விசாரபூர்வகமாக இருக்கணும்னா அந்தரமுகமாக இருக்கணும் இதுவும் இப்படியும் சொல்லுவோம் அப்போ கிளாஸில் சொன்னது நமக்கு புரியணும் புரிஞ்ச விஷயம் நிற்கணும் உள்ளுக்குள்ளே நில்ல விஷயம் வந்து திருப்பி திருப்பி அதை சிந்திக்கிறதுக்கான சக்தி இருக்கணும் இதுக்கு முன்னாடி கிளாஸுன்னு ஒன்று இருக்குது அதுக்கு நம்ம வரணும் அது இன்ட்ரெஸ்ட் இருக்கணும் அப்படிங்கிற விஷயம் நமக்கு அதிகமாக இருக்கணும் நிறையா நமக்கு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அதிகம் அப்போ ஒரு விதத்தில் டிஸ்ட்ராக்ட் ஆகி போயிட்டேன் அப்படின்னா என்ன அர்த்தம் அந்த விஷயத்தின் மேல் அதிகமாக வெறுப்போ வெறுப்போ இருக்குதுன்னு அர்த்தம் அப்போது ஒரு ஒரு தர்மமான விஷயம் தர்மத்தையும் கடந்து செல்றக்கூடிய இந்த ஞானமானது தர்மத்தை பந்தத்துலேருந்து விடுபட்டுறக்கூடிய தர்மத்திலேருந்து விடுபடுறதுன்னு சொல்ல தர்மத்தின் பந்தத்திலேருந்து விடுபடுத்தக்கூடிய இந்த அறிவானது இருக்கும்போது நம்ம உலக விஷயத்தில் பல விதமான டிஸ்ட்ராக்ஷன்ஸில் நம்ம ஈடுபட்டோமே ஆனால் நேச்சுரலாக சிம்பிள் எக்ஸாம்பிள் ஒரு விஷயத்தில் வந்து இன்ட்ரெஸ்ட் இருந்தால் தான் அதில் அதிகமாக ஆழமாக போக முடியும் இப்போ வேறு விஷயத்தில் இன்ட்ரெஸ்ட் இருந்தது அப்படின்னா பேசிக்காகவே இந்த விஷயத்தில் நம்ம அதிகமாக இந்த ஞான சாதனையில் ஈடுபடுறதுக்கான முடியாது ஸோ அப்படி எது எல்லாத்தையும் மனசில் வச்சுண்டு எது ஞான யோகியதாவுக்கு தடையாக இருக்கிறது அப்படிங்கிற விஷயத்தை எடுத்துண்டு அது தீவிரமான ஆசை இல்லையா திருஷ்ணா எது எதனால் பயம் ஏற்படுகிறது இல்லையா எதனால் இது எல்லா விஷயத்தையும் மோகமாக குறிப்பிடுறது புரியுறது இல்லையா அதை மாதிரி ஒரு ஒரு ஸ்லோகமாக இங்கே ஒரு ஒரு விஷயத்தை எடுத்து சொல்கிறார் அப்போது இங்கே என்ன கடைசியாக இருபத்தொன்னில் என்ன பார்த்தோம் அப்படின்னா எது எதற்காக கர்மம் பண்ணணும் எதற்காக தர்மம் அப்படிங்கிற அந்த நாலேஜ் இருந்து நம்ம பண்ணணும் பெரிவாக சொல்லியிருக்கா எல்லாத்தையும் நாம் பண்ணணும் கரெக்டு ஸ்டார்ட் வித் கண்டிப்பாக அது கரெக்டு அதுதான் நம்ம பண்ணுறோம் ஆனால் ஏன் இதை பண்ணணும் இதனால் என்ன என்ன பலன் நமக்கு கிடைக்கிறது எப்படி இது வந்து பிரயோஜனப்படுத்துறது எப்படி இதை நான் செய்ய வேண்டும் என்ன லட்சியம் அப்படிங்கிறத கேட்குற கேள்வி எல்லாமே என்ன அதெல்லாம் விவேகத்திற்கு உடையது அது எல்லாமே விவேகமாக நமக்கு அமையிறது அப்போது கர்மா வந்து லட்சியமாக இல்லை கர்மா வந்து சாதனமா இல்லை அந்த லட்சியத்திற்கான கருவியா இப்படி கேள்வி ரொம்ப முக்கியம் கர்மா என்னது ஆக்சுவலி சாதனமே லட்சியம் என்னது மோக்ஷம் மட்டுமே புரியதா அப்போ கர்ம பலத்தில் வரக்கூடிய புண்ணியம் அந்த புண்ணியத்தினால நமக்கு ஏற்படக்கூடிய சாஸ்திர குரு அவகாசம் ஆசிரியம் அதனால நமக்கு மோக்ஷம் கிடைக்கிறது இது இதில் பேசிக்கா புரிஞ்சிருக்கு நேற்றுக்கு நம்ம ஸ்டூடெண்ட் ஒருத்தர் கேள்வி கேட்டால் புண்ணிய பாவம் வந்து தீர்ந்த பிறகு மோக்ஷமா இல்ல மோட்சத்துக்கு பிறகு புண்ணிய பாவம் போயிடுறதா எப்போ தீர்றது அப்படின்னு கேட்டால் அப்போ புண்ணிய பாவம் பாவத்தை விட்டுருவோம் பாவம் எந்த பிரயோஜனமும் இல்லைன்னா இன்ஃபேக்ட் வந்து நம்மளை ரிவர்ஸ் டைரக்ஷனில் கூட்டின்னு போய்டுருக்கு சாதாரணமான வாழ்க்கைக்கே தகுதி இல்லாதனாக ஆக்கிறது பாவம் பாவத்தை பற்றி பேச வேண்டாம் நம்மலாம் ஒன்றும் அப்படி பண்ணுறதில்ல இப்போ புண்ணியங்கிறது ரொம்ப முக்கியமான ஃபேக்டர் புண்ணியத்தினால தான் நம்ம இந்த வகுப்பு இந்த சப்ஜெக்ட் சாஸ்திரத்தை நம்மளால் அணுக முடிஞ்சது இவ்வளோ நாள் எவ்வளோ புண்ணியம் இருக்கிறதோ அவ்வளோ நாள் இந்த இந்த ஜர்னியில் நம்மளால் இருக்க முடியும் ஒரே ஒரு விஷயம் அந்த புண்ணியங்கிற ஃபேக்டரை வந்து எப்படி செலவழிக்கிறோம் இல்லையா எப்படி அதை செலவு பண்ணுறோம் அதிகமாக இந்த சப்ஜெக்டில் நம்ம ஈடுபடுத்தி அதில் ருச்சி அதிகமாகி சாஸ்திர விசாரம் மோக்ஷத்திற்கான பாடுபடுதல் அதில் ஈடுபட்டோமே ஆனால் புண்ணியம் புண்ணியம் கண்டினியூஸாக புண்ணியமானது சம்பாதிக்க முடிகிறது ஒன்றும் புரியலேன்னா கூட இல்லையா அப்படி இல் அப்படி இல்லாமல் வேற எதுக்காவது போய் எடுத்துன்னா மிச்ச உலக விருஷத்தில் அந்த அந்த சுகம் இந்த சுகம் எல்லாம் கிடைக்கிறது அப்போது ஞான ஞான பயிற்சிக்காக என்டையர் ஜெர்னிக்காக கண்டிப்பாக புண்ணியம் வேணும் அப் ஃபைனலாக இதுதான் விஷயம் புரிஞ்சுருத்தோ இதுதான் அறிவு அடைஞ்சிட்டோம் அப்படின்னாக்க என்ன புரிஞ்சுக்கிறோம் எனக்கு புண்ணியமும் இல்லை பாவமும் இல்லை ஏன்னா நான் நிர்குண ஆத்மஸ்வரூபம் அவ்வளோ பியூட்டி பாருங்க சரியா அதனால் இந்த விஷயமானது நமக்கு இப்போ கர்மா எந்த கர்மா கர்ம பலன் குறிப்பி குறிப்பிடுறதோ அது எல்லாமே நமக்கு என்ன அதிகமான ராகத்வேஷத்தை உண்டாக்காமல் அந்த கர்மமே ராகத்வேஷத்தை அல்லது வெறுப்பு வெறுப்பை நியூட்ரலைஸ் செய்யவாறு நம்ம பழகிக்கணும் தெரிஞ்சுக்கணும் அப்படியே பண்ணணும் ஏன்னா எப்போது ராகத்வேஷம் விருப்பு வெறுப்பு நியூட்ரல் ஆகிறதோ அப்போ தான் மனசுத்தியானது ஏற்படுகிறது மனப்பக்குவமானது ஏற்படுகிறது அப்போது வைராக்கியம்னு சொன்னால் மனசுத்தியும் குறிப்பிடுறது ராகத்வேஷ நியூட்ரலைசேஷன்னு குறிப்பிடுறது அதில் என்ன பார்த்தோம் அப்படின்னா நிஷித்த கர்மா காமிய கர்மா பராயஷித்த கர்மா இவையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி பஞ்சமஹா யஜம் எது தேவ ரிஷி பித்ரு மனுஷ பூத்த யஜம்னு பார்த்தோமோ அப்படிப்பட்ட விஷயமாக நம்ம அதிகமாக ஈடுபட்டோமே ஆனால் நம்ம வாழ்க்கக்கூடிய கர்மமே என்ன ஆகிறது கர்ம யோகமாகிறது ஏன்னா நித்திய நைமித்திக கர்மா நிஷ்காமிய கர்மான்னு குறிப்பிடுறது என்னோடய டியூட்டி நான் பண்ணணும் பஞ்சமஹா யஜம் நிஷ்காமிய கர்மா இப்போது உலகத்தில் இருக்கக்கூடிய அர்த்த காம விஷயத்தில் எனக்கு இச்சை கிடையாது அந்த கர்ண சுத்தியே லட்சியமாக வைத்து கர்மத்தை செய்வது நிஷ்காமிய கர்மா அதற்காக தான் வேதத்தோடைய விஷயத்தில் வந்து பிரம்மச்சரிய கிரகஸ்த வானப்பிரஸ்த சந்யாசின் நாலு ஆசிரமம் கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த நாலு ஆசிரமம் எப்படி எதற்காக அப்படின்னா பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி ஆசிரமத்தில் எப்படி வாழ்க்கையை வாழணுங்கிற படிப்பு நமக்கு கிடைக்கிறது இப்போ வந்து வேறு ஏதோ எஜுகேஷன் இருக்கிறது அந்த காலத்தில் வந்து குருகுல வாசம் இல்லை வேல்யூ பேஸ்ட் எஜுகேஷன் எப்படி இந்த வாழ்க்கையை வாழணும் வேதிக்கு விஷன் என்ன வேத வேதத்தோடைய விஷன் என்ன அப்படிங்கிற என்டையர் விஷயத்தை கொடுத்து கிரகஸ்தத்தில் முழுமையாக கர்மத்தை யோகமாக செய்வதுக்கான எல்லா அமைப்பும் இருக்கிறது அப்போ கிரகஸ்தந்தான் பிரம்மச்சாரி வானப்பிரஸ்த சன்னியாசி எல்லோரையும் பார்த்துட்டு என்டாயிர பஞ்ச மகா யஜம் பண்ணுறதுக்கான விஷயமாக இருக்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக வானப்பிரஸ்தத்தில் ஆக்டிவிட்டீஸை ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸை குறைச்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தியான பிரதானமாக உபாசன பிரதானமாக நம்ம எப்போ மேற்கொள்கிறோமோ அது உபாசன யோகமாக அங்கே நினைக்க நிறைய கிடைக்கிறது இதுலேயும் கிரகஸ்த வாழ்க்கையிலையும் உபாசனை பண்ண வேண்டியிருக்கு ஆனால் எது மேக்சிமம் இருக்கிறது அப்படின்னா உபாசனை பிரதானம் அதுக்கப்புறம் நேச்சுரலாக சந்யாசாஸ்ரமம்னு குறிப்பிடுறது வந்து டோட்டலாக ஞான யோகத்திற்காக அப்போ உத வேதத்தில் சந்யாசத்திற்கு அனுமதி கொடுக்கறது வந்து முக்கியமாக ரெண்டு மூணு ரீசனுக்காக இருக்கிறது முக்கியமாக ஆக்சுவலாக ட்ரூத் என்ன அப்படின்னா ஒரு ரீசனுக்காக ஞானத்திற்காக இது மேற்கொள்ளலாம் ஸ்ரவண மன்னனத்துக்காக மேற்கொள்ளலாம் அல்லது ஸ்ரவண மன்னனம் முடித்த பிறகு நிதித்தியாசனத்திற்காக சந்நியாசம் மேற்கொள்ளலாம் முக்கியமாக இது ரெண்டு தான் விவிதிஷா சந்நியாசம் வித்வத் சந்யாசம் அப்போ இதில் வந்து இவ்வளோ வயசு இவ்வளோ வருஷம் எப்படி கிடையாது எவ்வளோ நமக்கு மென்டல் மெச்சூரிட்டி எப்படி இருக்கிறதோ அதற்கேற்ற மாதிரி இந்த ஆசிரமம் அமையிறது அதனால் இங்கே என்ன சொல்கிறார் அப்படின்னா இங்கே பாரு ஆதித்யசிய கதாகத்தை ஜீவிதம் சம்ஷீயதே எப்படி சூரிய உதயமும் சூரிய அஸ்தமும் அப்படி அப்படி ஆயிடுறதோ என்ன எல்லா விதமான டைம் டைமுடைய வேகம் அதிகமாக போயின்ட்டுருக்கு கர்ம வியாபாரைகி பகுகாரிய பார பாரகுருபிகி ஏற ஏகப்பட்ட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஏத ஏகப்பட்ட கர்மத்தில் இருந்து அதிலேயே செஞ்சுண்டு அதிலேயே உழுண்டு இருக்கிறதுனால காலோபி ந நியாயத்தே எங்கே என்ன காலம் ஏற்படுறது இங்கே போகிறது எவ்வளோ டைம் போயிடுது எவ்வளோ பாக்கி இருக்குது என்ன செய்யணும் அப்படிங்கிற விஷயம் எல்லாமே நமக்கு தெரியாமல் போயிடுறது என்ன ஜனனம் மரணம் எல்லா விதமான கஷ்டம் என்ன ஜனன மரண ஜரா விபத்தி இது எல்லாம் நமக்கு அனுபவம் ஏற்பட்டால் கூட என்ன திராசனோபத்தியதே இங்கே ரியலைசேஷன் வந்த பாடில்லை வைராக்கியம் வந்த பாடில்லை மோகத்திலேருந்து விடுபட்ட பாடு இல்லை திரும்பி திரும்பி கர்மத்திலேயே விழுந்துன்னு இருக்கான் கொஞ்சம் கொஞ்சமாக விட்ரா பண்ணிட்டு எது லட்சியமோ எது மோக்ஷமோ அதற்கு அதிகமாக ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும் இல்லையா வாழ்க்கையில் அப்போது மோட்சத்திற்கு ப்ரயாரிட்டைஸ் பண்ணி மிச்சது எல்லாத்தையும் டீப்ரையாரிட்டஸ் பண்ணுறதுக்கு பேர் மொமோக்ஷத்துவம் டீப்ரையாரிட்டசேஷனுக்கு பேர் வைராக்கியம் அப்படி ஜெகத் அப்படி பண்ணுறவர்கள் சப்போஸ் இப்படி பண்ணாதவர்களுக்கு பண்ணாமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம் மோகமே காரணம் எப்படிப்பட்ட மோகமா அப்படியே மோகம் என்கிற அந்த மதிரம் அந்த மதுவை அணிந்து பிரமாதகா போஸ்ட்போன்மெண்ட் அப்புறம் பார்த்துக்கலாம் ரிட்டையர்மெண்ட் போது பார்த்துக்கலாம் இது ரிட்டையர்மெண்ட் போது பார்த்துக்கிறது இல்லை ரிட்டையர்மெண்ட்டுக்காக புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் நிறைய படித்தோம் இல்லையா எப்படி வயசான காலத்தில் எப்படி இருக்கணும் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அஞ்சு வருஷம் ராஜா இருந்தால் அடுத்த அஞ்சு வருஷம் எப்படி பிளான் பண்ணா இல்லையா அப்படி இப்போதே வேதத்துடைய விஷன் என்ன அதுபடி இப்போ நடக்கிறேன்னா இப்போ இன்னிலேருந்து அதை பண்ண வேண்டி இருக்கிறது அது பண்ணாமல் இருக்கிறதுக்கு பேர் மோகம் அப்படிப்பட்டவர்களுக்கு சப்போஸ் மோகத்தில் இருந்துட்டோன்னா என்ன ஆயிடுறது அப்படின்னா உலகத்தில் இருக்கிற கொஞ்சம் சில பேர் இந்த விஷயத்துக்கு வந்துட்டா அப்படின்னா அவள்லாம் பார்த்தா நமக்கு அவள்லாம் பார்த்தா இவள் எப்படி சொல்லுவா அப்படின்னா ஏதோ பைத்தியமாரி ஏதோ பாரு க்ளாஸ் க்ளாஸ்ன்னு ஒன்றும் தெரியல அதுக்கு எதாவது நான் ராமகிருஷ்ணன் சொன்னாலாவது புண்ணியம் அப்படின்பா அவளை பார்த்து நம்ம கன்ஃபியூஸ் ஆயிடாமல் என்ன சொல்லணும் ஒன்றும் சொல்லாமல் சரி இருக்குது கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது நமக்கு தெரியும் இருக்கிறதுலையே உத்தமமான பக்தி ஆர்த்த அர்த்தார்த்தைய விட ஜிக்னாசா ஞான பக்தி பகவானை தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த விஷயத்திற்காக பாடுபடுறோம் இல்லையா அப்போது ஜகத்து உன்மத்த பூதம் சில பேர் இந்த பாதையில் வைராக்கியம் இருக்கக்கூடியவர்கள் அல்லது இந்த மோகத்தை கடந்து செல்லறதுக்கான பாடுபடுபவர்கள் ஜகத்திற்கு பைத்தியங்களாக தெரிவார்கள் பைத்தியம் போல இல்லையா மெஜாரிட்டி எப்படி இருக்கிறது பா சொல்லவே வேண்டாம் பிராந்தாக பிராந்தாலயா பைத்திர்கார் ஆஸ்பத்திரி அப்படிங்கிறார் சங்கர் ஸோ அப்படி இந்த மோகத்திலிருந்து மோகம் என்கிற இந்த மதிரா இந்த விஷயத்திலிருந்து விடுபட்டு இந்த ஞானத்திற்காக என்ன தகுதியோ எது எதற்காக செய்கிறோம் எது சாதனம் எது சாத்தியம் எது லட்சியம் அதை லட்சியத்தரை ப்ரையாரிட்டைஸ் பண்ணி மிச்சம் இந்த கஷணிக்கமாக இருக்கக்கூடிய தோஷமுடையது இருக்கக்கூடிய இந்த இன்டர்னலாக ஆசையானது இருக்கிறது வெளியில் அந்த ஆப்ஜெக்ட் மேலே பற்று இதெல்லாம் இருக்கிறது இதெல்லாவற்றையும் தியாகம் செய்து ராகத்வேஷம் இல்லாமல் இருப்பாயாக அப்படிங்கிற மோகத்தை டாப்பிக்கை கன்க்ளூட் பண்ணி அடுத்தது என்னது வைராகிய ஸ்துதிகி இருபத்தி ரெண்டாவது ஸ்லோகம் இங்கே பத்தாவது ஸ்லோகம் அல்லது புக்கில் பார்க்கு நம்ம குடுத்துல டொண்ட்டி செகண்ட் ஆஷா நாம நதி ஸ்லோக்கீ மனோர்தலா திருஷ்ணா தரங்க धैर्यद्रुवंशध्वनिध्रुवंशस्व धैर्यद्रुमध्वंसिनीतिह गणा वर्तसुधस्तरातिहगणा प्रोक्ता तुङ्गचिन्ता तटी, ओ, तटी। पारगता विशुद्धमनसः नन्दन्ति योगीश्वरा अपो अापि न पाकपोरं वैराग्य ஸ்துதிகி வைராகியத்தின் என்ன க்ளோரி அதை ஸ் பண்ணுவது எப்படி வைராகியமுடையவர்களை ஸ் பண்ணுவது மூலியமாக வைராகியத்தை ஸ்துத்தி பண்ணுவோம் அப்படி இந்த ஸ்லோகமானது அமையிறது ஸோ முக்கியமாக என்னது திரும்பி ஆஷா அப்படி சொல்கிறார் ஸோ இங்கே வந்து வேறு ஒரு கோணத்தில் எடுத்து சொல்கிறது என்னது அப்படின்னா முக்கியமாக எங்கே நமக்கு வந்து எப்படி எப்படி நமக்கு இந்த அட்டாச்மெண்ட்டு அல்லது எங்கே நமக்கு வந்து ஆசையானது ஏற்படுறது எதனால் ஆசை கேட்டிருக்கோமோ இந்த கேள்வியை வை டிசையர் வை டிசையர் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம விசாரித்து பார்த்தோன்னா எப்படி நம்ம சாஸ்திரம் என்ன சொல்கிறதுன்னா சென்ஸ் ஆஃப் இன்கம்ப்ளீட்னஸ் போன போதுமான மனமே அப்படிங்கிறது வந்து ஒரு இடத்துல சொல்லப்பட்டது இங்கே என்ன அப்படின்னா சென்ஸ் ஆஃப் இன்கம்ப்ளீட்னஸ் போதும் என்கிற மனம் இல்லாமல் இருப்பது அது ஏன் அப்படின்னா நான் இப்படி இருக்கின்றேன் இந்த நிலையில் இருக்கின்றேன் இது எனக்கு சம்மதமல்ல எனக்கு இப்படியெல்லாம் இதெல்லாம் அடைந்தால் ஐ ஆம் ஓகே இப்படியெல்லாம் நான் அடைந்து விட்டால் நான் என்னை நான் என்ன அக்செப்ட் பண்ணிப்பேன் எனக்கு நான் பிடித்தவனாக இருப்பேன் இது ரொம்ப சீரியஸாக சிந்திக்க வேண்டிய விஷயம் இப்படி எல்லாம் இல்லைன்னா ச்சே நான் ஏன் இப்படி இருக்கேன் அப்போ செல்ஃப் ரிஜெக்ஷன் செல்ஃப் அக்செப்டன்ஸ் இதுக்கெல்லாம் நிறைய கண்டிஷன்ஸ் நம்ம வச்சுருக்கோம் நிபந்தனை வச்சுருக்கோம் நான் இப்படியெல்லாம் இருந்தால் ஓகே இப்படி எல்லாம் இல்லைன்னா நாட் ஓகே அப்போ இப்படி எல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது இதெல்லாம் எனக்கு தேவை அப்படிங்கிறத டிரைவ் ஆகிடுறது அப்போது இதெல்லாம் தேவைன்னா அதற்கு எப்படி இதெல்லாம் அடையிறதுக்கு என்னெல்லாம் செய்யணும் நேச்சுரலாக இது செய்யறதுக்கு இதெல்லாம் ஆசையானது ஏற்பட்டு இதெல்லாம் அடைகிறோம் அப்போது ரூட் என்னது காமம் காமம் எப்படி பூர்த்தி பண்ணுறோம் கர்மத்தினால் பூர்த்தி பண்ணுறோம் காமம் எதனால் ஏற்படுறது நான் அதிருப்தி உடையவன் நான் ஏதோ விஷயத்தை அடைந்து பூர்த்தி செய்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற பேசிக் அந்த நோஷன் அது அது எப்படி சொல்கிறோம் அபூர்ணன்னு சொல்கிறோம் அபூர்ணம் இந்த அபூர்ணம் எதனால் ஏற்படுறது அபூர்ணம் எதனால் ஏற்படுறது எதனால் ஏற்படுறதுன்னா நான் பூர்ணம் அப்படிங்கிற அறிவு இல்லாததுனால அறிவு அடையாததுனால் அகம் பூர்ணகாங்கிறது தெரியாததுனால அதற்கு நேர் ஆப்போசிட்டா ஐ ஆம் த இன்கம்ப்ளீட் ஐ அம் த இன்சிக்னிஃபிகண்ட் சரி அதனால் என்ன எல்லாருமே அப்படி தானே இருக்கா இயல்பு அப்படியே இருக்கலாமே அதனால் என்ன அப்படியே இருந்து தான் போகிறது ஏதோ வந்துட்டு இருக்கும் ஏதோ ஒன்று அடுத்தடுத்து ஏதோ இருப்போம் ஆனால் என்ன காம கர்ம அந்த ஆசைகளோட நிம்மதியாக இருக்க முடியிறதா அப்படின்னு கேட்டோன்னா இத்தனை நேரம் சொன்ன ஸ்லோகம்லாம் ஞாபகம் வரணும் நமக்கு இருபத்தோரு ஸ்லோகம் என்னெல்லாம் பாடுபடுத்துறது ஆசையானதுன்னு ஆரம்பத்திலேயே அறி அறி அறிமுகப்படுத்தினார் அது தோஷ தர்ஷனம்னு சொல்லிட்டார் ஸோ அது எனக்கு இயல்பான உடையதா இயல்பாக இருக்கிறதானா இல்லை அப்போ என்ன ஆகிறது ஐஎம் நாட் வித் மை செல்ஃப் ஏன்னா நான் அப்பூர்னா நினச்சிட்டு இருக்கேன் அப்படியே கம்ஃபர்டபுளாக இருக்கேன்னா இல்லை இதெல்லாம் இதெல்லாம் நீங்க இன்னும் இதெல்லாம் நிம்மதி இருக்கணும் இப்படிலாம் இருக்கணும் அப்படிலாம் இருக்கணும் ஏதோ ஒன்று ஆயிடணும் ஏதோ ஒன்று அடையணுங்கிற கண்டினியூஸ் பேட்டர்ன் இருக்கிறது அதனால் அது என்னுடைய நேச்சர் கிடையாது புரியுறதா அது என்னுடைய நேச்சர் கிடையாது அப்போது ஷரீரத்தில் என்ன வருது டிசீஸ் வருது டிஸ் ஈஸ் அங்கே ஈஸ் இல்லை ஒரு சகஜமாக சாமானியமாக நிம்மதியாக அங்கே இருக்கிறதுக்கான அமைப்பு இல்லை ஏன்னா புரியுறதா அப்போது இது எல்லாமே எக்ஸ்பிரஷன் ஆஃப் அபூர்ணத்துவம் புரியுறதா எக்ஸ்பிரஷன் ஆஃப் அபூர்ணத்துவம் அதனால் இங்கே என்ன சொல்கிறார் ஆஷா அப்படிங்கிறது வந்து அபூர்ணத்துடைய எக்ஸ்ப்ரெஷனாக இருக்கிறது அதனால் அந்த அபூர்ணத்தை விடுபடுறதுக்கு இந்த பூர்ணம் அகம் அப்படிங்கிற ஞானம் தேவை அதற்கு என்ன அது அடைந்தவர்கள் எதை கொண்டு அடைந்தார்கள் வைராக்கியத்தை கொண்டு அடைந்தார்கள் விஷுத்த மனசகா இல்லையா நந்தத்தி நந்தந்தின்னு இருக்க பாருங்க கடைசி வரையில் நந்தந்தின்னா என்ன குடிக்கிறது ஆனந்தகா அல்லது பூர்ணகா இல்லையா தன்னிடத்தில் தான் சுகித்து இருப்பது தான் சுகமாக இருக்கிறதுக்கு வேறு ஒரு விஷயத்தில் வேறு ஒரு இடத்தில் சார்ந்தில்லாமல் இருக்கிறது இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம் அப்படிப்பட்டவர்கள் யோகீஸ்வராக புரியுதா அப்போது ஆஷா இங்கே எப்படி இதை சொல்கிறார் யோகீஸ்வரஹா அப்படின்னா யார் யார் மகான்கள் யார் யோகீஸ்வரர்கள் யார் ஞானிகளோ யார் இந்த அறிவை அகம் பூர்ணஹா அப்படிங்கிற அறிவை அடைந்து என்ன விஷுத்த மனசஹா விஷுத்த மனசகான்னா தூய்மையான மனசை குறிப்பிடுறது அல்லது வைராகியம் உடைய உடையவர்களை குறிப்பிடுறது அப்போ வைராகியத்தினால் என்ன அகம் பூர்ணஹா என்கிற அறிவு விஷுத்த மனசாக விசுத்த மனசாக வைராக்கியத்தை குறிப்பிடுறது இல்லையா பராகதாக இல்லையா அப்படிப்பட்டவர்கள் என்ன எல்லாரும் சான்றோர்கள் பாரகதாக இந்த பாரகதா அப்படிங்கிறது வந்து முன்னாடி இருக்கக்கூடிய ஸ்லோகத்துக்குடி கனெக்ட் பண்ணும் அது என்னது முன்னாடி மூணு வரி அப்படின்னா ஆஷா நாம நதி இங்க எப்படி சொல்றார் ஆஷா அப்படின்னா அந்த காமத்தை எடுத்து சொல்கிறார் என்ன எது மேல் நமக்கு ஆசை இருக்கிறது நம்ம உடம்பு மேலே ஆசை மனசு மேலே ஆசை அப்புறம் ஃபேமிலி மேல் குடும்பத்தின் மேல் நம்ம அடைந்த விஷயத்தின் மேல் அடைய போகிற விஷயத்தின் மேல் இப்படி நிறைய இடத்துல இருக்கிறது அது எல்லாம் என்னவாம் நதி பெரிய நதியாம் அதில் எது ஜலம் மனோரதாக மனோரதாகனா அப்படியே கற்பனை பண்ணுறது அப்படியே டே ட்ரீமிங் சொல்லுவாள்ல பகல் கனவு அப்படியே அது பண்ணிடலாம் அது வந்துடும் நமக்கு அதை எப்படியாவது அடைஞ்சிடணும் இது எப்படியாவது அடைஞ்சிடணும் இதை பூர்த்தி பண்ணணும் அதை பூர்த்தி பண்ணணும் அப்படியே மனசோடைய அப்படியே ரவுண்ட் அடிச்சுட்டு எல்லாத்தையும் எல்லாத்தையும் ஒரு 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 அஞ்சு நிமிஷத்தில் எல்லாத்தையும் அடைஞ்சிட்டு வந்துடுவோம் அது ஜலமாக எது அலையான் தரங்கா குழா தரங்க ஆகுழாக எப்படிப்பட்டது அலையான் அப்படியே டிஸ்டர்பட் டிஸ்டர்ப்டு அலை அப்படியே டர்புலண்ட்டாக அலை சில இடத்துல அழ அழகாக வரும் சில இடத்துல ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் அது என்னவா திருஷ்ணா கிருஷ்ணானா நமக்கு சொல்லவே வேண்டாம் ஆழமான தீவிர இச்சா அப்சஷன் அது என்னது அந்த நதியில் இருக்கக்கூடிய அலைகள் ஆகுலா தரங்கா புரியறதா தீவிர இச்சாவை குறிக்கிறது அதுக்கப்புறம் என்னது தரங்காக்குலா ராக கிராகவதி கிராக கிராகவதி அப்படின்னா என்னது ஒன்று ஷார்க்கை குளிக்கிறது இல்லைன்னா குளிக்கிறது சொல்லுவா சில இடத்துல ஓகே அதெல்லாம் என்னது இத்தனை நேரம் நம்ம பேசினா அட்டாச்மெண்ட் பற்று ஒன்று விருப்பு அல்லது வெறுப்பு எப்படி காமமானது ஆசையானது உற்பத்தி ஆகிறது அதுக்கப்புறம் என்ன ஆகிறது அது தீவிர ஆசையாக மெச்சூர் ஆகிறது நெகட்டிவாக அப்படியே புஷ்டி ஆகிறது அது அதுக்கப்புறம் அதுவே ராகமாகிறது தீவிர ஈச்சாக என்ன ஆயிடுறது ராகம் அது இல்லைன்னா டென்ஷன் ஆயிடுவோம் புரியறதா அது வந்து ஒரு பெரிய குரோக்கோடாயில் போல் புரியறதா எவ்வளோ டேஞ்சரஸ் அது குரோக்கோடாயில் என்ன பண்ணும் எல்லாம் கனெக்ட் பண்ணிகிட்டே வரணும் இதெல்லாம் இப்படி ஒப்பிடுறதுனால என்ன ஆகுறது அதோடைய பிட்ஃபால்ஸை எடுத்து சொல்றது அதுக்கப்புறம் என்னது வித்தர்கா இப்போ நதியில் என்ன ஆகுறது நிறைய பறவைகள் வந்துட்டு வந்துட்டு போகிறது பறந்துட்டே இருக்கிறது இல்லையா அப்போ விகா அப்படின்னா பறவைகள் பலவிதமான வித்தர்கம்ஷயங்கள் இல்லையா ஒரு காமம் இருந்ததுன்னா அசைன் இருந்ததுன்னா இதை பண்ணலாமா இதை அடையலாமா என்னால் முடியுமா முடியாதா முடியுமா முடியாதா சில பேர் வந்து ஆ முடியும் முடியும் எல்லாம் பண்ணலாம் பத்ரிநாத்துக்கு பத்ரிநாத் கூட ஓகே கேதார்நாத்துக்கு கேதார்நாத்துக்கு போக முடியாது அதெல்லாம் இங்கே எப்படி ஏறி போகிறது எல்லாம் கவுலியில் போகணும் அதெல்லாம் கஷ்டம் உள்ள போக முடியாது அதெல்லாம் போகலாம் இங்கெல்லாம் பண்ண முடியும் இப்போ நமக்கு என்ன தோணும் போகலாமா முடியாதா போகலாமா முடியாதா போகலாமா முடியாதா அப்படி இது வந்து பாசிட்டிவாக சொல்கிறேன் இல்லையா இந்த சம்ஷயத்தை சொல்கிறதுக்காக சொல்கிறேன் அதே மாதிரி பலவிதமான ஆசைகளில் எப்படி முடியுமா முடியாதா முடியுமா முடியாதான்னு பயங்கர கன்ஃபியூஷன் நமக்கு நேச்சுரலாக இருக்கிறது அதெல்லாம் பித்தர்க்கா சம்ஷயா அல்லது அந்த வேவரிங் வேவரிங் மைண்டு இதை 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 பண்ணியாகணும் இதை பண்ண முடியாது இந்த ஆசையை பூர்த்தி பண்ணியாகணும் ஐயோ பண்ண முடியலையே ஐயோ பண்ணியானுமே ஐயோ பண்ண முடியலையே அப்படி என்ன எல்லாத்துக்கும் ஒரு இனிஷியல் போட்டுருவோம் ஐயோ அப்படின்னு ஓகே தைரிய திரும என்ன ஆகிறது அதனால தைரியம் தைரியம் அப்படின்னா வில்ல குறிக்கிறது திருத்தியை குறிக்கிறது இல்லை அதுக்கப்புறம் என்னது துருமகா அப்படின்னா மரம் தைரிய மரம் தைரியம் என்கிற மனசை மனத்தை மனசை தைரியம் என்கிற குவாலிட்டியை துவம்சினா எப்படி சில அந்த புயல்லாம் வந்ததுன்னா மரம் வந்து அடியோடு அது சாச்சிடும் சில மரத்தை அது மாதிரி என்ன தைரியமானது இந்த ஆசையினால் என்ன ஆடுறது எவ்வளவோ ஆசைகள் பாட்டு வேற இருக்குது ஆசையே அலை போலே நாமெல்லாம் ஓடம்போலே இல்லையா இப்படி ஒரு பாட்டு இருக்கிறது ஆசையே அலை போல அது மாதிரி தான் இந்த திருஷ்ணாஹான்னு போட்டிருக்காரு பண்ணுங்கள் ஆசை பற்ற அப்போது அப்படி எவ்வளவோ ஆசைகள் எவ்வளோ பூர்த்தியாக இருக்கிறது அதில் கொஞ்சம் கொஞ்சம் பூர்த்தி ஆகிருக்கிறது அப்போது இதே மாதிரி இதே ப்ராஜெக்டில் அதை அடையணும் இதை அடையணும்னு போயின்ண்டே இருந்தோன்னா என்ன ஆகிடுறது அது ஒரு டயத்துக்கு மேலே என்ன அப்படியே அம்மா போதுண்டா போதுண்டா அறிவு வந்தால் பரவாயில்ல அடையணுங்கிற எண்ணம் அதிகமாக இருக்கிறது ஆனால் என்ன ஆகிடுறது அடையாததுனால கான்ஃபிடென்ஸ் இல்லாமல் திருத்தி இல்லாம தொடர்ந்து அதுல இருக்கிறது தைரியம் துருமக இந்த கான்ஃபிடென்ஸ் ஆனது மரம் வந்து விழுந்தது போல என்னுடைய எல்லா விதமான கான்ஃபிடென்ஸை சாத்தி வி சாய்த்து விழுகிறது தைரியம் புரியறதா ஆசையினால் இந்த விளைவு அப்போது வார்த்தது என்னது மோகாவர்த்த சுதுஸ்த கஹனா சுதுஸ்த ராதி ககனா அப்போ மோகாவர்த்த அப்படின்னா என்ன அர்த்தம் ஆவர்த்த அப்படின்னா இது வேர்ல்பூலா குறிக்கிறது இல்லையா சுழலை குறிப்பிடுறது அப்போது என்ன என்னருது ரத்தி ராத்தி ககனா அப்படின்னா ஆழமான இந்த நதியில் ஆழமான நதி அதில் எப்படி சுழலானது இருக்கிறதோ என்னுடைய இந்த ஆசையினால் என்ன ஏற்படுறது மோகம் ஏற்படுறது எது சரி எது தவறு எது எது லட்சியம் எது லட்சியம் இல்லை எது லட்சியத்திற்கு சாதனம் எது சாத்தியம்னு தெரியவில்லை அப்போது கன்ஃபியூஷன் டெல்யூஷன் தவறான முடிவுகள் தவறான விஷயத்தில் ஈடுபட்டு முக்கியமாக என்ன எல்லாத்தையும் இன்னும் முக்கியமாக என்ன இதுதான் லட்சியம் இதற்காக தான் இது பண்ணுறோங்கிற அறிவு இல்லாமல் அறிவீனையாக ஆயிடுவோம் மோகாவர்த்த சுதுஸ்த ராதி கஹனா எப்படி இந்த நதி ஆழமாக இருக்கிறதோ இந்த ஆசையானது திருஷ்ணாவாக ஆகி அது ராகமாயி தீவிரமாக ஆகிடுறது அப்போது அடையக்கூடிய விஷயத்தின் மேல் ராகம் இருக்கிறது அடைஞ்ச விஷயத்தின் மேல் என்ன ஆகிடுறது அது என்னை விட்டு போயிடக்கூடாது அதுதான் எனக்கு சுகம் கொடுக்கறது அதுதான் எனக்கு எல்லாம் பண்ணுறது அதை நான் விடவே கூடாது அப்படிங்கிற மோகம் ஏற்பட்டு விடுகிறது அது சுழலை போல ஆசைகள்லாம் எப்படி ஆழமான நதி போல எவ்வளோ எவ்வளோ ஆழமான ஆசைகள் இருக்கிறதோ எல்லாம் எனக்கு அவிவேகத்தை உண்டாக்குகிறது மோக வர்த்த சுதுஸ்தராதி கஹனா புரோத்துங்க சிந்தா தட்டி அப்படின்னா என்ன அர்த்தம் இந்த நதிக்கு எப்படி நதியுடைய அலையை பார்த்தோமோ நதியுடைய ஜலம் என்னன்னு பார்த்தோமோ நடியோ நதியோட ஆழம் என்னன்னு பார்த்தோமோ இல்லையா நதியில் வரக்கூடிய பறவைகள் என்னென்னு பார்த்தோமோ சரியா இதெல்லாம் வந்திருக்கு இல்லையா அதில் இருக்கக்கூடிய மரம் என்னன்னு பார்த்தோமோ இல்லையா மரம் வந்து தைரியம் இதெல்லாம் ஒன்றுன்னா நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டு வரணும் சரி அதே போல் நதியோடைய கரை அக்கரை இக்கரை சொல்கிறோம் இல்லையா இதெல்லாம் என்ன தான் சிந்தா ஒன் சிந்தா டூ புரோத்துங்க புரோத்துங்கன்னா என்ன புரோத்துங்கன்னா நதியோடைய கரை எப்படி சிந்தா புரோத்துங்க சிந்தா தட்டி தட்டினா கரை புரோத்துங்க சிந்தானா ஆழமான சிந்தை அப்படியே அதையே அதே சிந்தனையாக இருக்கிறது சொல்கிறோம்ல அப்படி ஏகப்பட்ட கவலை சிந்தா அப்படி நதியோடைய கரையை ஒப்பிட்டு இவ இது எல்லாம் பாரகதா இது எல்லாவற்றையும் கடந்து செல்வதற்கு இல்லையா இது எல்லாவற்றையும் கடந்து செல்வதற்கு விஷுத்த மனசகா தசியாக விஷுத்த மனசா விஷுத்த மனசான என்ன அர்த்தம் இந்த தீவிர ராகமற்ற மனசு இப்போ நீங்கள் நமக்கு இந்த கிளாஸோடைய அறிமுகத்தோடு கனெக்ட் பண்ணணும் விருப்பு வெறுப்பு பேலன்ஸ் செய்து அதோடைய ஆதிக்கம் இல்லாமல் அதற்கு அதிகம் அடிமையாக இல்லாமல் இருந்தாலும் ஓகே இல்லைனாலும் ஓகே அப்படிங்கிற பக்குவத்தை விருப்பு வெறுப்புலேருந்து விடுபடுவதுன்னா என்ன இருந்தாலும் ஓகே இல்லைனாலும் ஓகே எதிலையுமே நம்ம மாட்டிக்கிறது இல்லை மந்தப்படுவதில்லை இல்லையா அப்படி விஷுத்த மனசகா அதனால் என்னது நந்தந்தி யோகீஸ்வரகா அப்படிப்பட்ட பக்குவப்பட்ட மனசில் என்ன எப்படி கீதையில் பிரஜஹாதி யதா காமான் சர்வான் பார்த்த மனோகதான் ஆத்மன்யேவ ஆத்மனா துஷ்டா ஸ்திததிர்முனிருச்சதே அப்போது தார்மீகமான ஆசை அலவுடு பந்தப்படுத்தாத ஆசை அலௌடு ஆசையே கூடாதுன்னு சொல்லலை நல்லா புரிஞ்சுக்கணும் தார்மீகமாக இருக்கணும் அதே நேரத்தில் தார்மீகமாக தான் இருக்கிறது பேசிக் அது ஆனால் அது பைண்டிங் டிசைராக இருக்கக்கூடாது நான் பைண்டிங் டிசைராக இருக்க வேண்டும் எப்படி பைண்டிங்காக நான் பைண்டிங்கான்னு எப்படி தெரியும் எப்படி தெரியுமா அது வந்தால் துள்ளுதல் சந்தோஷம் அது போனால் பறந்து போனாலே ஒரே துக்கம் அப்போ வந்தாலும் ஓகே போனாலும் ஓகே அந்த இந்த ஈக்குவனமிட்டி அந்த சமத்துவ பாவம் எப்போ நமக்கு இருக்கிறதோ அப்போ நமக்கு என்ன சொல்றோம் நான் பைண்டிங்னு சொல்றோம் இந்த திருஷ்ணா இந்த தீவிரம் அதை அடைஞ்சே தீரணும் அதனால என்ன வேணா செய்வேன் இது எல்லாம் எதோடைய எக்ஸ்பிரஷன் இதெல்லாம் வந்து நமக்கு என்ன பற்றோடைய ராகத்வேஷத்துடைய எக்ஸ்பிரஷன் இப்போ இது இல்லாமல் சமத்துவமா இருக்கிறதுக்கு அப்படிப்பட்ட விஷுத்த மனசகா அவர்கள் என்ன அடையிறார்கள் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் யோகீஸ்வரஹா ஏன் யோகீஸ்வரகா அப்படின்னாக்க எது எது பூரண சுவரூபமோ எது பரமேஸ்வர ஸ்வரூபமோ இந்த வைராக்கியமான அந்த பக்குவத்தை அடைஞ்சு இந்த ஞானத்தை அடைவதனால அது நேச்சுரலாக ஞானமானதை டக்குன்னு நமக்கு புரிஞ்சிடும் அதற்கு பக்குவப்படுத்தக்கூடிய அந்தக்கரண சுத்தி தான் நீண்ட நாள் நம்ம பயிற்சி செய்ய வேண்டியிருக்கிறது அதனால ஆஷாநாம நதி மனோரத ஜல திருஷ்ணாந்தரங்கா குல தைரியத்வம்சா தைரி தைரிய துமதம்சினி மோஹாத்வர்த்த சுதுஸ்துர்த்திகன புரோத்துங்க சிந்தாதாரக்தா விஷுத்த மனசா நந்ததி யோகீஸ்வரா அப்படி நதியும் நதியில் இருக்கக்கூடிய சூழ்நிலையும் நம்ம மனசில் இருக்கக்கூடிய அந்த அலைபாயிற விஷயத்தையும் இப்படிலாம் கம்பேர் பண்ணி எப்படி மனசை வந்து விஷுத்தமாக வச்சுக்கிறது அப்படிங்கிறத சொல்லி அதனால் என்ன பிரயோஜனம் அப்படிங்கிறத வைராக்கியத்தினால் அடைந்த என்ன பிரயோஜனம் நந்ததி நந்ததி அப்படின்னா தன்னிடத்தில் தான் சந்தோஷமாக எதையும் சார்ந்தில்லாமல் சுதந்திர ஸ்வரூபமாக இருக்கக்கூடியவர்களை பற்றி சொல்லி இந்த வைராக்கியத்தை எடுத்து இந்த டாப்பிக்கை ஆரம்பிச்சிருக்கார் அடுத்தது என்னது श्लोकं नम्बर् इव श्लोकं ट्वेल् पैन्बुक् अवश्यं यातारः चिरतरमुषित्वापि विषया वियोगे को भेदः त्यजति न जनो यत् स्वयममुम् व्रजन्तस्वातन्त्र्यात् अतुल अतुल परितापयं मनसः स्वयं त्यक्त्वा ह्येते ரொம்ப அழகான ஸ்லோகம் இது பியூட்டிஃபுல்லாக அனலைஸ் பண்ணுறார் பியூட்டிஃபுல் என்னன்னா நமக்கு தெரிஞ்ச விஷயத்தையே எடுத்துன்னு அழகாக பியூட்டிஃபுல்லாக சொல்லிட்டு போகிறார் எப்படி சொல்கிறார் இங்கே பாருமா உலகம் உலகம்னா எல்லாம் சர்வம் இதெல்லாம் நமக்கு இருக்கிறதோ இதெல்லாம் நம்ம அடையிறதுக்கு நினைக்கிறோமோ இதெல்லாம் வேணும் வேணுமோ இதெல்லாம் வேணுமோ எல்லாம் எல்லாம் எனி திங் எனி ஆப்ஜெக்ட் இது எல்லாமே நம்மக்கிட்ட வருது அப்புறம் நம்மக்கிட்டேந்து போய்டுறது ஒன்று அது போயிடுறது இல்லை நம்ம போய்ட்றோம் அப்போது பொதுவாக சொல்லுவோம் எதுவும் சாஸ்வத்தம் இல்லை அப்படிங்கிறத ஒரு ஒரு வாக்கியம் நமக்கு சொல்லுவோம் அது எல்லாருக்கும் அனுபவம் உண்டு அதை தான் உபனிஷத்தில் வந்து பரீட்சலோகான் கர்மச்சித்தான்னு சொல்லியிருக்கிறது சரி அப்போது உறவு என்று சொல்லிருந்தால் பிரிவு என்று பொருள் இருக்கிறது அப்படிங்கிறத பார்த்தோம் உறவு பிரிவு அசோசியேஷன் டிசோசியேஷன் பர்த்து ஃபாலு அப்போது இது இது நேச்சுரலாக இருக்கிறது நமக்கு அனுபவத்தில் இருக்கிறது இல்லையா சரி ஆனால் ஒரு விஷயம் நம்ம அடையும் போது ஒரு சந்தோஷமும் அதை அது அது பிரியறதுனால ஒரு ஒரு கஷ்டமும் நமக்கு ஏற்படுறது இதை அப்சர்வ் பண்ண சொல்கிறார் புரியுறதா எப்படி அவசியம் யாத்தாரா சிரதர உஷித்வாபி விஷயா அப்போ விஷயங்கள் எல்லா விதமான பொருள்கள் இல்லையா எனி எனி ஆப்ஜெக்ட் அல்லது எனி ஆப்ஜெக்ட் ஆஃப் பிளஷர் இன்றியத்தோடைய ஒரு சுகம் கொடுக்கக்கூடிய துக்கம் கொடுக்கக்கூடிய விஷயமா இருக்கலாம் இந்திரியத்தோடைய ஒரு ஆப்ஜெக்ட் சென்ஸ் சென்சஸோடைய ஆப்ஜெக்ட் அல்லது எனி அதர் உலகத்தில் இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட் உஷித்வா பபி நீண்ட காலம் இருந்தும் கூட என்ன ஆடுறது சிர நீண்ட காலம்னா சிரதர உஷித்வா பபி உஷித்வா அபி அப்படின்னா ரொம்ப நாள் இருந்தும் கூட அதை ரொம்ப நாள் நான் வைத்திருந்து கூட ரொம்ப நாள்னா சிரதரம் நீண்ட நாள் அதை பொசசன் அப்படின்னு பெறுது பொசஷன் சொல்கிறோம் இல்லையா உஷித் வாப் அப்பி விஷயாக எல்லா விதமான இன்பங்கள் பொருள்கள் குறிப்பிடுறது யாதாரகா யாத்தாரகானா ஒரு நாள் போயிடுறது இவ்வளோ விஷயம் ரொம்ப நாள் நான் வைத்திருந்து அதை யூஸ் பண்ணி அதனால ஆஹா ஓஹோன்னு சொல்லி அது ஒரு நாள் என்ன ஆகிடுறது போயிடுறது அவசியம் அவசியம்னு என்ன நிச்சயமாக போயிடுறது இது எல்லாருக்கும் அனுபவம் இருக்கிறது அப்போ ஒரு ஒரு வந்ததுன்னா போகிறதுங்கிறது நிச்சயமாயிடுறது அப்போ என்ன சொல்கிறார் இங்கே ரெண்டு விஷயத்தை கம்பேர் பண்ணுற ஒன்று வந்து ஒரு விஷயத்தை இயக்கிறது இழக்கிறது லூஸ் பண்ணுறது அதை தொலைத்து தொலைத்தறது ரெண்டாவது என்னது அதை துறக்கிறது ஒரு விஷயத்தை லூஸ் பண்றதும் ஒரு விஷயத்தை டெலிபரேட்டா தியாகம் பண்றதும் புரியுறதா இந்த ரெண்டுத்தையும் கம்பேர் பண்றேன் என்ன விட்டு போயிடுது அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா அந்த அந்த லாஸ் ஆனது எப்படி இருக்கிறது கஷ்டத்தை கொடுக்கறது இல்லையா அதே நம்மளே எடுத்து கொடுத்துட்டோன்னா எப்படி இருக்கும் புரியறதா அப்போது ரெனன்சியேஷனை பற்றி சொல்றார் அல்லது தியாகத்தை பற்றி சொல்றார் துறக்கறத பற்றி சொல்றார் டெலிபரேட்டா இன்னொன்று வந்து அதை எது கூட கம்பேர் பண்றார் அதுவாக போயிடுறது லாஸை பற்றி குறிப்பிடுற இது ரெண்டுத்துக்கு என்ன காமன் வியோகே கோபேதா நம்மளாக எடுத்து கொடுத்துட்டாலும் அதுவாக போனாலும் எது காமனாக இருக்கிறது வியோகம் அல்லது செப்பரேஷன் டிஸ்அசோசியேஷன் இருந்தது இல்லாமல் போகிறது ரெண்டுத்துலேயும் இது காமன் கரெக்டாக இது காமனாக தானே இருக்கிறது ஆனா என்ன வேறுபாடு இருக்கிறதா ஏதாவது இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொன்னா ஒருத்தர் வந்து கோவிலுக்கு போனா கியூ தரிசனம் எல்லாம் சுத்தி வரணும் சுத்தி வரும்போது செயின் காணாமல் போயிடுது தரிசன் கியூ முன்னாடி போயிடுது எங்க விழுந்தது என்ன பண்ணுது ஒன்றும் தெரியல சரின்னு பகவானை போய் தரிசனம் பண்ணி பகவானே அப்போது செயின் போயிடுத்துன்ன உடனே கஷ்டமாக இருக்குது துக்கமாக இருக்குது நேச்சுரலாக பகவானை போய் பகவானே இந்த மாதிரி ஆகிடுத்து தரிசனம் பண்ணிட்டுருக்கும்போதே செயின் கிடச்சிருத்து அப்படின்னா உனக்கே கொடுத்துட்றேன் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணி வரான் அப்போது பகவானுடைய கட்டாக்ஷத்தினால் அந்த செயின்னு தரிசனம் பண்ணி வந்து நல்லா கிடச்சிருது இப்போ என்ன 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 பிரார்த்தனை உனக்கு கொடுத்துட்றேன் அப்போ அந்த செயினை வந்து என்ன பண்ணுறா கொடுத்துட்றா பகவான் ஹுண்டியில் போட்டுடுறா இது பண்ணிடுறா கொடுத்தாச்சு இப்போ எப்படி இருக்குது அந்த மனோனில் அப்படியே திருப்தியாக சந்தோஷமாக அப்படியே ஜாய்ஃபுல்லாக வரா இப்போவும் செயின் இல்லை தரிசனத்துக்கு முன்னாடியும் செயின் இல்லை செயின் இல்லைங்கிறது அந்த வியோகம் காமனாக இருக்கிறது ஆனால் நானாக முடிவு பண்ணி அதை கொடுக்கறதும் அதுவாக தொலைந்து போகிறதும் டிஃப்ரென்ஸ் இருக்கிறது இதை புரிஞ்சுக்காம இதை புரிஞ்சுன்ட்டா இது இப்படி தானே வியோகம் இல்லாமல் இருக்கிறது காமனாக தானே இருக்கிறது பத்ருவரி கேட்குற தியஜதி ந ஜனஹா எத் ஸ்வயம் அமும் அவாலே ஏன் வந்து இந்த விஷயத்தின் மேலே இருக்கக்கூடிய பற்று எல்லாவற்றையும் ஏன் துறக்க மாட்டேங்கிறார்கள் அவர்களே ஏன்னா துறவானது சந்தோஷத்தை கொடுக்கறது ஜாயை கொடுக்கறது ஏன் எல்லாத்தையும் பிடிச்சி இருக்கோம் எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம ஒரு விஷயத்தை பிடிச்சி இருக்கோமோ அந்த விஷயத்தை தொலைத்த பிறகு அது கஷ்டத்தை கொடுக்கறது அதனால் என்ன தொலைஞ்ச விஷயத்திற்கு தொலைந்தவன் அடிமையாகின்றான் ஸ்டேட்மெண்ட் நம்பர் ஒன் ஸ்டேட்மெண்ட் நம்பர் டூ சப்போஸ் இருக்கிற விஷயத்த நான் ஏ ஏதோ ஒரு சாக்கை தேடி ஏதோ ஒன்று பண்ணி அதை நான் கொடுத்துட்றேன் ஃபிசிக்கலாக பண்ணுறதும் சரி மனசளவில் அதை துறக்கிறதும் சரி அப்படி ஆகிவிட்டால் அந்த அந்த வஸ்துவானது போய்விட்டாலும் தொலைந்தால் கூட தொலைந்தால் கூட என்ன ஆகிடுறது தொலைஞ்ச விஷயம் தொலை துறந்தவன் துறந்தவன் அதிக சக்தியாக உடையவனாக இருக்கின்றான் அந்த அந்த விஷயத்தின் மேல் ஜெயித்தவனாக இருக்கின்றான் அப்போது துறவானது விஜயம் துளைப்பது அல்லது அதை பற்றோடு இருக்கிறது அதை பிடிச்சி வச்சுட்டு இருக்கிறது என்னை விட்டு போகக்கூடாதுன்னு நினைப்பது வந்து அடிமைத்தனத்தை குறிப்பிடுறது மனசோடைய வீக்னஸை குறிப்பிடுறது டிபெண்டன்சியை குறிப்பிடுறது அப்போது எப்போ ஒரு விஷயத்தின் மேல் அதிகமாக பற்றுக்கொண்டு அதை பிடித்து வைத்துண்டு அதை என்னை விட்டு போகவே கூடாது அப்படிங்கிற எண்ணமானது ஸ்ட்ராங்கா எல்லாருக்கும் இருக்கோ ஆனா எப்படி லா எப்படி இருக்கு அவசியம் யாத்தரகா யாதாரகா சப் தெல்ல தெளிவா எல்லாமே இருக்கக்கூடிய விஷயம் கண்டிப்பா ஒரு நாள் போயிடுமே நீ எவ்வளோ நாள் இருந்தாலும் அந்த விஷயமானது என்னை விட்டு போகிறதாக நியத்தியாக இருக்கிறதே வியோகமானது நீயத்தியாக இருக்கிறதே ஏன் அவர்களே அதை தியாகம் செய்ய மாட்டேங்கிறாள் தெஜந்தி நேஜா ஸ்வயம் ஏன் அதை துறக்க மாட்டேங்கிறால் அது மேல் பற்று ஏன் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்போ என்ன என்ன ப்ராப்ளம் ஆகிறது துறப்பதனால் அதை இருக்கிறது அதை வந்து அது அது இருக்கிறதுனால ஒரு சந்தோஷம் தவிர அதை மனசளவுல பற்றற்று இருந்து அது அதை தியாகம் பண்ணுவதனால் ஏற்படக்கூடிய சந்தோஷம் அதிகம் என்கிற அறிவு இல்லாம இருப்பது அப்படிங்க எது வந்து என்ன லாஸுக்கும் ரினன்சியேஷனுக்கும் கம்பேர் பண்ணி ரெண்டுத்துக்கும் சாதர்மியம் காமனாலிட்டி இருக்கிறது என்னது வியோகம் ஆனால் ரெண்டுத்துக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் தெரிகிறது எல்லார்கிட்டேயும் என்ன வித்தியாசம் என்ன வைத்தர்மியம் அப்படின்னா ஒரு விஷயத்தை துறக்காமல் அந்த விஷயமானது என்ன என்னை விட்டு தொலைந்து விட்டது அதை விட்டு போய் போய்விட்டும் போகும்போது என்ன கஷ்டம் என்ன என்ன து என்ன துக்கம் எப்படி இருக்கிறது இல்லையா அப்போ எது வைராக்கியமான மனம் அப்படின்னா எது இயல்பாக மனசளவில் முக்கியமாக மனசளவில் எது எங்கே வந்து துறவு ஏற்படுகிறதோ அந்த விஷயத்தின் மேல் அது அது இப்படி அதை அப்படி இது அப்படி எல்லாம் ஏற்றி வச்சுருக்கோம் இல்லையா அதன் மேல் இருக்கக்கூடிய விஷயம் எல்லாமே இருந்தாலும் சந்தோஷம் இல்லைனாலும் சந்தோஷம் என்கிற விஷயம்தான் துறவுன்னு சொல்லப்படுறது அது வைராக்கியத்தை குறிக்கிறது பிரஜந்தம் சுவாத்தந்திரியாத் அப்போது அந்த பொருளே ஒரு 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 பொருளை எடுத்துக்கிறார் அது இது உள்ளே இருக்கக்கூடிய ஆசையாக இருக்கலாம் வெளியில் இருக்கக்கூடிய ஏதாவது பொருளாக இருக்கலாம் ரெண்டும் கனெக்டட் அதுவே போயிடுத்துன்னா என்ன நான் அன்பிரிப்பேர்டாக இருக்கேன் என்ன என்னுடைய விருப்பம் இல்லாமல் அதுவே என்னை நீங்கிவிட்ட பிறகு அதுலா அதுலா அதுலான்னா அன்கம்பேரபிள் இன்டென்ஸ் ஆழமான பரிதாபய மனசகா முடிச்சிடலாம் இந்த ஸ்லோகத்தை ரெண்டு நிமிஷத்தில் பரிதாபய மனசகா எப்படி மனசு தவிக்கிறது எப்படி கஷ்டத்தை குளிக்கிறது எவ்வளோ துக்கத்தில் எவ்வளோ கிரீஃபில் இருக்கோம் நம்ம ஆட்டோமேட்டிக்காக அது போனால் போனால் அதே வேஸ்வயம் தெக்தா ஹியதே இல்லை ஹியத்தே ரெண்டும் கரெக்டு அது அந்த விஷயம் ஒரு நாள் போய்டும்னு தெரிஞ்சுண்டு அதுலேருந்து முதல்ல மனசளவில் அதில் துறவு ஏற்பட்டு அதில் இல்லாமல் எப்பெல்லாம் ஏதாவது யாருக்காவது பிரயோகப்படுத்துனா அதை கொடுக்கறதுனால தானம் ரொம்ப பெரிய சாதனம் அதனால என்ன பண்ணுவோம் மனசளவில் துறவு ஏற்படுறதுக்கு ஃபிசிக்கலாக கொடுத்துடையாரு எல்லாத்தையும் கூடு எல்லாத்தையும் கொடுன்னு சொல்லுவாள் அப்படி ஏற்பட்டதுன்னா எவ்வளோ திருப்தி வியோகம் போ விஷயம் போனது காமன் ஆனால் மனசலவில் எவ்வளோ நமக்கு வந்து நிம்மதி கிடைக்கிறது திருப்தி கிடைக்கிறது ஷம சுகம் அனந்தம் விததாதி விதததி எவ்வளோ வந்து நமக்கு சுகத்தை கொடுக்கறது எவ்வளோ திருப்தியை கொடுக்கறது அனந்தம் அப்படின்னா அதுலாவோட எவ்வளோ ஆழமாக எனக்கு விருப்பம் இல்லாமல் அது போகும்போது எவ்வளோ கஷ்டத்தை ஆழமாக ஏற்பட்டதோ நான் விருப்பத்துடன் அதில் துறவு கொண்டு அதை கொடுப்பதனால் வாலண்டரியாக டெலிபரேட்டாக அதை பண்ணுவதனால் அவ்வளோ ஆழமாக சுகம் நிம்மதி சந்தோஷம் ஏற்படுகிறதே ஏன் ஏன் தெஜதி ந ஜனஹா எத்வயம் ஏன் அது எல்லாரும் ஸ்வயமாக டெலிபரேட்டாக அவாலே ஏன் பண்ண மாட்டேங்கிறா ஏன் இந்த வைராக்கியத்தை கொண்டு வர மாட்டேங்கிறா மனசளவில் ஏன் எல்லாவற்றிலும் பற்று வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்போ இந்த பற்று இல்லாமல் இருப்பதற்கு என்ன பண்ணணும் என்ன பண்ணணுமா ரொம்ப சீக்ரெட்டான விஷயம் இது அப்படியே அடுத்த கிளாஸ்ல இங்கேருந்து கண்டினியூ பண்ணலாம் என்னன்னாக்க நம்மக்கிட்ட என்னெல்லாம் நமக்கு கிடச்சிருக்கோ என்னெல்லாம் நமக்கு அடைந்திருக்கிறோமோ இதெல்லாம் எப்படி வைத்துக் கொள்ள வேண்டும் நம்ம அதில் மேல் ஓனர்ஷிப் கொள்ளாமல் அது என்னது அப்படிங்கிற பாவனை இல்லாமல் அதை ப்ராப்பரா கவனத்துடன் கேர் எடுத்துண்டு எவ்வளோக்கு எவ்வளோ ஷேர் பண்ணிக்க முடியுமோ பண்ணி ஈஸ்வர பிரசாதமாக எல்லாவற்றையும் யூஸ் பண்ணணுமே தவிர எதையும் ஓன் பண்ணக்கூடாது யூஸ் பண்ணணும் கேருடன் கவனத்துடன் ஜாக்கிரதையுடன் ஈஸ்வர பிரசாதமாக கருதி எல்லாவற்றையும் நம்ம பயன்படுத்தணுமே தவிர அதில் மேல் பற்று கொள்ளாமல் அது என்னது எனக்கு அப்படிங்கிற விஷயம் இல்லாமல் இருப்பது நல்ல அபியாசம் அப்படி நம்ம பயிற்சி பண்ணினோமே ஆனால் இந்த எந்த சுகம் அனந்தம் அல்லது வைராக்கியம்னு சொல்லப்படுகிறதோ அது நமக்கு இயல்பாக வருது கேட்குறாரு பாருங்க தெஜந்தி ஏன் ஜனங்கள் சுயமாக விடமாட்டேங்கிறாள் விடுறதில் ஒரு பெரிய சுகம் இருக்கிறதே திருப்தி இருக்கிறதே அதை எப்படி பண்ணுறது அடுத்த கிளாஸில் பார்க்கலாம் ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்சதே பூர்ணஸ் பூர்ணமாதாய பூர்ணமேவிஷே ஓம் சாந்தி 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 ஹரி ஓம் ஸ்ரீ குருபோ நம ஹரிஹி ஓம்